ஆவு பகலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. 6 மாதம் ஆகுது ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு. 1 வருஷம் கூட எடுத்தவங்கலாம் இருக்காங்க. அதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறவங்கலாம் நிறைய இருக்காங்க. வரல, கைதட்ட கைதட்ட பெருமையாக இருந்தது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கைதட்டல் வந்து ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருந்தது. ஒரு நாளைக்கு 2 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுவேன், சில நாட்கள் 3 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரே நாளையில் மூன்று தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறேன். மாதம் 30 நாளும் எனக்கு வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். காலையில் 1 சாங், மத்தியானம் 1 சாங், 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டுன்னு பேர். அந்த நேரத்தில் இப்போயெல்லாம் கால் ஷீட்லாம் கிடையாது. ராவு பகலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. 6 மாதம் ஆகுது ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு. 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் கூட எடுத்தவங்கலாம் இருக்காங்க. அதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறவங்கலாம் நிறைய இருக்காங்க. அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை. அவங்களுக்கு குறை சொல்லணும்னு இல்லை, வரல. வந்தால் தானே, இப்போ நான் வந்திருக்கேன், நான் வந்தால் தானே, இப்போ வந்துட்டேன்ல. அது மாதிரி நான் வாசிக்கிறப்ப நான் வந்து ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்துலலாம் கரை கண்டு வந்தவன் இல்லை. இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனா? அது குவஸ்டின் மார்க் தான். என்ன பொறுத்தளவில் குவஸ்டின் மார்க். ஆனால் மக்கள் இசை ஞானின்னு கூப்பிட்றாங்க. ஓகே, நமஸ்காரம். நான் என்ன வந்து அந்த மாதிரி நினைக்கல. அதனால் எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சது சின்ன வயசுலேயே தூக்கி எரிஞ்சிட்டேன். ஏன்னா என்னோட கச்சேரி வாசிக்கின்ற நேரத்தில் நான் பாடல் வாசிப்பேன். சின்ன பையன், ஹார்மோனியம் வாசிக்கிறேன். ஜனங்கள் கைத்தட்டுறாங்க. கைத்தட்ட கைத்தட்ட பெருமையாக இருந்தது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கைத்தட்டல் வந்து ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து இதை கைத்தட்டுறாங்களே, இது யா எதுக்கு கைத்தட்டுறாங்கண்ணா? பாட்டுக்கா, மியூசிக்கா, நம்ம வாசிக்கிற திறமைக்கா, எதுக்குன்னு சொல்லி என் மனசு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி எழுப்புச்சு. எழுப்புனா இல்லை, இது டியூனுக்காகத்தான் கைத்தட்டுறாங்க. அது என்ன வாசிப்பேன்னா வந்து சினிமா பாடல்கள், பாப்புலரான சினிமா பாடல்களை வாசிப்பேன். அந்த பாடல் யார்? அப்போ இந்த டியூனுக்கு கைத்தட்டுறாங்கன்னா இந்த கைத்தட்டல் யாருக்கு போகுது? பாட்டுக்கு போகுது. பாட்டு யார் போட்டா? எம்எஸ் விஸ்வநாதன் சார் போட்டார். அப்போ இந்த கைத்தட்டல் வந்து விஸ்வநாதன் சாருக்கு போகுது. அப்பாடா, என் தலையில் இருந்து அதெல்லாம் இறங்கி போச்சு, பாரமெல்லாம் இறங்கி போச்சு. நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க ரசிக்கிறதுக்கு கைத்தட்டுறாங்க, இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன். அதனால் எந்த புகழ்மொழியும் எந்த பாராட்டுகளும் இங்கே பாண்டே வந்து எவ்வளோ பேசினார் ஒன்றும் ஒட்டலை. எனக்கு இல்லை, அதை பற்றி சிந்தனையே கிடையாது. நான் வந்து சிவபக்தனை என்று சொன்ன மாதிரி என்னுடைய வேலை வந்து காலையில் 4 மணிலிருந்து தொடங்கும். ஒரு நாளைக்கு 2 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுவேன், சில நாட்கள் 3 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரே நாளையில் மூன்று தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறேன். இது என்னுடைய திறமையை சொல்வதற்காக அல்ல. அவங்களுக்கு நெருக்கடி. தீபாவளியில் 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படமும் நாங்கள் எங்களுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா தான் நாங்கள் பிரிண்ட் எல்லாம் மிக்சிங் எல்லாம் முடித்து எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியும். 3 ப்ரொடியூசர்ஸ் நிற்கிறாங்க, 5-6 பேர் நிற்பாங்க. ஆனால் 3 படங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட நேரத்தில் 3 ரெக்கார்டிங் தியேட்டர்களில் புக் பண்ண, 3 ஆர்கெஸ்ட்ராவுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ண, 3 கண்டக்டர். ஃபஸ்ட்டு தியேட்டரில் காலையில் 7 மணிக்கு போயிட்டு ஒரு ரீலை பார்த்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம்தான் கம்போஸ் பண்ணால், அடுத்த 10 நிமிஷத்தில் மியூசிக் எழுதிட்டு நானே வந்து மியூசிக்கை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு ரிஹர்சல் பண்ணிவிட்டு இந்த மியூசிக்கை வந்து பிக்சரோட சிங்க் பண்ணி நான் கண்டக்டருக்கு வந்து காட்டுவேன். அது சிங்க் மியூசிக் எழுதுகிறப்ப வாசிக்கிறப்ப கரெக்டாக இருப்பாங்க, டைரக்டர்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. வந்து கரெக்டாக வந்து அந்த மியூசிக் வந்து அவங்க ஷார்ட் சேஞ்ச் ஓவர் வந்தவுடனே கரெக்டாக அந்த சேஞ்ச் ஓவர் அந்த மியூசிக்கை அங்கே போய் அப்படி உட்காரும். உட்காந்தவுடனே சார் எப்படி சார் எப்படி சார் இருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ரீலை கம்போஸ் பண்ணி அவரை கண்டக்டரை வந்து அவரை கண்டக்ட் பண்ணி எனக்கு தப்பு இல்லாமல் கண்டக்ட் பண்ணி காட்டணும். அவர் காட்டினதுக்கு அப்புறமா அவர் நீங்கள் டேக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தியேட்டர், அதே மாதிரி அடுத்த தியேட்டர். ஒரு நாளைக்கு வந்து 12 ரீல் முடியும்.
ஒரு படத்துக்கு வந்து பதினாலு ரீல் இருக்கும். இந்த பதினாலு ரீலில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரீல்னால் மூணு படத்துக்கு முன்னாங்க பன்னெண்டு, அந்த மாதிரி கணக்கில் மூன்று தினங்களில் மூன்று படங்களுக்கு பின்னணி இசை அமைத்தவர்கள் உலகிலேயே யாரும் கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. மூன்று தீபாவளிக்கு மூணு மூணு மூணுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி.